தமிழர்கள் தங்கள் அரசியல் அதிகாரத்தை இழந்ததற்கு அடிப்படை காரணமே கலைத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்காமல் அதை தமிழர் அல்லாதவர்களின் ஆதிக்கத்தில் விட்டதே. கலைத்துறையும் ஊடகமும் யார் கையில் இருக்கிறதோ அந்நாட்டு அரசியல் என்பதும் அவர்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்ற அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாமல் இருந்துவிட்டது நம் முந்தைய தலைமுறை. இன்றைய தமிழர்களுக்கான அரசியல் சிக்கல்கள் அனைத்திற்கும் முதன்மை காரணமாக இருப்பது தகுதியான தலைவன் ஒருவன் தமிழகத்தில் உருவாக முடியாமல் போனதே. அப்படி எந்த ஒரு தமிழனையும் உருவாக விடாமல் தடுத்தது அந்நியர்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் சினிமாவும் ஊடகமும் தான். தமிழர்கள் யார் வந்தாலும் தமிழ் மக்களிடம் இருந்து அவர்களை அந்நியப்படுத்தி ஒடுக்குவதும், தமிழர் அல்லாதவர்கள் யார் வந்தாலும் அவர்களை தமிழர்கள் கொண்டாடும் மனநிலையை உருவாக்குவதுமான நுட்பமான மேலாதிக்க அரசியலை இந்த சினிமா மற்றும் ஊடகத்தை வைத்தே செய்து வந்துள்ளனர் நம் எதிரிகள். கூர்மையாக பார்த்தால் தமிழ்நாட்டில் சாதிய முரண்பாடுகள் அதிகரித்து தமிழர்கள் தங்களுக்குள்ளேயே அடித்துக்கொண்டு சாகும் சூழ்நிலையை உருவாக்கி அதை கட்டி காப்பதே தெலுங்கர்களின் ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த சினிமாவும் ஊடகமும் தான். ஒரு மக்கள் கூட்டம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதும், அந்த மக்கள் கூட்டம் யாரை தங்களது ஆதர்ஷ கதாநாயகனாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதையும் முடிவு செய்வதும் கலைத்துறையே. அத்துறையை தங்களது இரும்பு பிடிக்குள் வைத்துள்ள தெலுங்கு அதிகார வர்க்கம் அதை வைத்து தங்களது மேலாதிக்கத்திற்கு தேவையான கருத்துக்களை மக்களிடம் மார்க்கெட்டிங் செய்து வருகிறது. இந்த மார்க்கெட்டிங்கை தடுத்து நிறுத்தி அந்த இடத்தை நாம் கைப்பற்றினால்தான் நாம் மாற்று கருத்தியலை உருவாக்க முடியும் என்ற ஆழமான அரசியல் காரணத்திற்காகவே நடுவம் நடிகர் சங்க விஷயத்தில் தலையிடுகிறது. இது ஏதோ கூத்தாடி பிரச்சனை அல்ல. நாம் எளிதில் கடந்து செல்ல, நம் கருத்தியலின் வெற்றியும் நமது அடுத்தடுத்த தலைமுறைகளின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற புரிதலில் இருக்கிறோம் நாம். எதிரியை எங்கு அடித்தால் வலிக்குமோ அங்கு அடிப்பதுதான் ராஜதந்திரம். நன்றி. தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களின் பதிவுகளிலிருந்து தமிழர் நடுவம்.